என்ன வேணா ட்ரை பண்ணுங்க, யாராலயும் செட் பண்ணவே முடியாது. ஹே பூஜா. ஹாய் கௌதம். எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லபடியா எழுதுனியா? சூப்பரா எழுதிருக்கேன். ஓகே, என்னைக்கு ஊட்டி கிளம்புற? நாளைக்கே கிளம்பிடுவேன். வந்த வேலை தான் முடிச்சு போச்சே, அப்புறம் சென்னையில எனக்கு என்ன வேலை? பூஜா 1000 ரூபாய். நான் பெட்ல தோத்துட்டேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால செட் பண்ண முடியல. யூ ஆர் வெரி லக்கி. ஐ நோ. ஹே, என்ன பெட் அது? ஓ அதுவா, என்கிட்ட ஒரு கேம் இருக்கு, வெறும் பேப்பர்ஸ், அத செட் பண்ணனும். செட் பண்ணனுமா? ஆமா, அந்த பேப்பர்ஸ் ஆர்டர்ல வச்சா அதுல இருந்து ஒரு சந்தோஷமான மெசேஜ் கிடைக்கும். இன்ட்ரஸ்டிங். என்ன மெசேஜ் அது? என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா ரொம்ப கஷ்டம். இதுவரைக்கும் 27,000 ரூபீஸ் வின் பண்ணிருக்கேன், யாராலயும் அந்த பேப்பர் செட் பண்ண முடியல. அதுக்கு இனிமே ஒருத்தர் பிறந்துதான் வரணும். என்ன அப்படி சொல்லிட்ட பூஜா? நான் செட் பண்ணி காட்டுறேன். முடியவே முடியாது. என்னால முடியும். நான் செட் பண்ணிட்டா அந்த பணத்தை எனக்கு கொடுத்துருவியா பூஜா? நிச்சயமா. இட்ஸ் எ பெட் சவாலஞ்ச். வா. ஓகே, நான் பணத்துக்காக இதை செட் பண்ணல, என்னால ஜெயிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அட்லீஸ்ட் ஏன் மூலமாவது அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்குவ, சரியா? கௌதம், நீ எப்படியோ தோத்துடுவே. எத்தனை பேர் தோத்தாலும் இந்த கௌதம் நிச்சயமா ஜெயிப்பான். டென்ஷனா இருக்கா? தோத்துருவோம்னு பயமா இருக்கா? வாஷ் மீ. கம் ஆன் கௌதம், குட் லக். காதலும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு ஆறுமுகம் மேல காதல், ஆறுமுகத்துக்கு என் மேல காதல், ரெண்டு பேரும் சொல்லிக்காத காதல இன்னைக்கு ஓம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன் முதல்ல ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, இன்னைக்கு அவனை உண்டு இல்லை நான் கிள்ளா. ஏய் பூஜா, ஒரு நிமிஷம். என்ன? இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க. எதுக்கு? இது போன்ல சொல்ற விஷயம் இல்ல பூஜா, எத்தனையோ நாளா ஆறுமுகம் தன் காதல மனசுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கிட்ட விஷயம். அத நேர்ல சொன்னாதான் அவனோட உண்மையான சந்தோஷத்தை நீ உணர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண, நாளைக்கு காலையில ஆறுமுகத்தை நானே கூட்டிட்டு வரேன். உன்னோட காதல இன்ப அதிர்ச்சி நேர்ல நீயே சொல்லு. ஓகே ஓகே ஓகே. குட் நைட்டா. குட் நைட். எப்படி? ஏய் ஆறுமுகம், மச்சான் செம ஷாட்ரா, டூல் பண்ணிட்டமா? என்ன நீங்க ஆடிட்டு இருங்க மச்சான். உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். சொல்லு. பர்சனல் வா சொல்ற. இனிமே பூஜாக்காக நீ நான் சண்டை போட்டுக்க வேண்டாம் ஆறுமுகம், புரியல? உனக்கு பூஜா மேல காதல், ஆனா பூஜாவுக்கு ஏன் மேல காதல்? பொய்யல் ஆறுமுகம், உண்மையதான் சொல்றேன். இப்பதான் லேடிஸ் ஹாஸ்டல்ல என்கிட்ட சொன்ன, நின்னு போன கல்யாணம் ஏன் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு. இனிமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ லவ் நான் தப்புன்னு சொல்லல, ஒரு அழகான பொண்ணு இருந்தா 1000 பேர் லவ் பண்ணதான் செய்வாங்க. ஆனா அந்த பொண்ணு யாரை லவ் பண்றாங்கிறது முக்கியம். சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ பூஜாக்கே ஃபோன் பண்ண. ஏய் வேணா வேணா வேணா, நானே பண்ணி தரேன் இரு.
ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்றேன். நீயே கேள் அருமுகம், அப்பதானே நம்புவ. ஹலோ. ஹேய் பூஜா. ஹாய் கௌதம். என்ன இன்னும் ரொமான்டிக் மோட்ல இருக்கே? எஸ் கௌதம், யூ ஆர் சோ ஸ்வீட். என்னோட இந்த ரொமான்டிக் மூடுக்கு நீதானே காரணம். உண்மை உண்மையா அவ சொல்ற? நிச்சயமா கௌதம், எனக்குள்ள இந்த காதல எவ்வளவு அழகா புரிய வச்சிருக்க. ஹே நீ மட்டும் இல்லனா இந்த அற்புதமான காதல என்னால உணர்ந்திருக்கவே முடியாது. பூஜா உன்னை விட இந்த காதலால நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருந்தாலும் உன் ஃபேமிலி நினைச்சா பயமா இருக்க. நீ ஒண்ணு பயப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு போவோம், எங்க வீட்டுல காதல சொல்லுவோம், உடனே கல்யாண வேலையை ஆரம்பிப்போம். இனி யார் தடுத்தாலும் இந்த காதல் கல்யாணம் நடந்தே தீரும். ஓகே ஓகே பூஜா, குட் நைட். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத ஆரம்பிக்கோ. பூஜா இல்லைனா என்ன, உனக்கு தான் மேனா இருக்காளே. ஆறுமுகம், உன்னை இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆறுமுகம், கடவுள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். எதையும் யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, பேசாம அழுதுரு. ஆறுமுகம், பூஜா மேல உனக்கு இவ்வளோ காதலா? மனசெல்லாம் பூஜாவையே சுமந்துட்டு இருக்கேல்ல. யாராலையும் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. உன் காதலுக்கு உன் கண்ணீர் தான் ஆறுதல்.